ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடரில் மகேந்திர சிங் தோனியோட இடத்துல எந்த ஒரு இளம் வீரர் களமிறங்க போகிறாங்க அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பை தொடருக்கு பிறகு இந்திய அணி மேற்கிந்திய தீவுகள் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மிகப்பெரிய தொடரில் விளையாட போகிறாங்க. அதன்படி முதல் 3 T20 போட்டிகள் தொடரில் இந்திய அணி அதிகமான இளம் வீரர்களை கொண்டு களமிறங்க போகிறாங்க. இதில் இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி இந்த தொடரில் ஓய்வு பெற்றிருக்கிற காரணத்தினால அவருக்கு பதிலாக எந்த வீரரை களமிறக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு. தோனியோட இந்த இடத்துல களமிறங்கிறதுக்கு 3 இளம் வீரர்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர். டெல்லி அணிக்கு கேப்டனாக செயல்பட்ட இவர் இந்த IPL தொடரில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அதே போல் உள்ளூர் போட்டிகள் மற்றும் இந்திய ஏ அணியில் இடம் பிடிச்சு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்க இவர் தற்போது இந்திய அணியில் இடம் பிடிச்சிருக்காரு. இவர் தோனியிடமான 5வது இடத்துல இறங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மணிஷ் பாண்டே. இவரும் உள்ளூர் போட்டிகள் மற்றும் IPL போட்டிகளில் சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து தற்போது சர்வதேச போட்டிகளில் இடம் பிடிச்சிருக்காரு. இவர் சர்வதேச போட்டிகளில் தொடர்ந்து சொதப்பி வரக்காக தான் இடையில சர்வதேச அணியில் இடம் பிடிக்காமல் இருந்தார். தற்போது மீண்டும் தன்னுடைய திறமையை நிரூபித்து அணியில் இடம் பிடிச்சிருக்காரு. இவரும் வந்து தோனியோட 5வது இடத்துல களமிறங்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரான ரிஷப் பண்ட். இவர் தோனி போல ஒரு நிலைத்து நின்று ஆடாத காரணத்தால இவரை தோனி இடத்துல களமிறக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே அதிரடியாக விளையாடக்கூடிய இவர் இந்திய அணியின் துவக்க வீரரான வீரேந்திர சேவாக் கூட ஒப்பிட்டு நிறைய பேர் பேசுறாங்க. விக்கெட் கீப்பராக இருக்கிற காரணத்தினால இவர் தோனியோட இடத்தை நிரப்புவார் அப்படின்னு பல பேர் வந்து எதிர்பார்த்தாலும் கூட தோனி போல IPL சர்வதேச போட்டிகளில் ஒரு இன்னிங்ஸ்ல கூட நிலைத்து நின்று ஆடவே இல்லை. அதனால இவர் தோனி இடத்துல களமிறக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். இந்த 3 வீரர்ல யார தோனியோட 5வது இடத்துல களமிறக்குனா அவங்க சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.